So coming to the next question, question number 18. Number part is the eleventh standard gentleman. Yeah, here on there. The question is, younger than 1 by x was the other y in which one. Let 1 by x equal to y. Suppose 1 by y equal to x. Yes, so let me change that. Now in the same way, as x tends to infinity, 1 by x tends to 0. This is the f of me, useful or change over concept. Now 1 by x is the y in which one. So which implies y tends to 0. So then here you can write y tends to 0. In the x is what is it? In the y is 1 by y. X is what is 1 by y. So 1 by y. In the 3 power y. If we have one add and subtract. In the plus 1 appear with it. One add and subtract. You just add and subtract 1. Then minus cos 1 by x and y in the term and then minus e power 1 by x y essentially in the term. So in that plan, limit y tends to 0, then 1 by y, in that plus e power y minus 1, in the by y and then if we have to go 1 by y of the other one, in the body one. So in that plan, y. நம்ம என்ன கருத்துக்காக எடுத்துக்கிறோம்னா வி நோ ஒன் ஃபார்முலா இப்போதான் ஜஸ்ட் நோ பார்த்துருக்கோம் லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு ஜீரோ எஃப் ஓவர் எக்ஸ் மைனஸ் ஒன் பை ஏ திஸ் இஸ் நத்திங் பட் லாங் ஏ இப்போ நம்ம பார்த்தோம் ஸோ அந்த ஃபார்ம்ஸ் கொண்டு வந்ததாக நம்ம இதை வந்து இது பண்ணிக்கோம் இங்கே தான் ஒய் நிபந்தனைக்குமே லிமிட் எப்பவுமே நம்ம ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக எடுத்துட்டு போயிருக்கணும் சரியா ஸோ இப்போ இதுக்கோட ஆன்சர் வந்து நமக்கு என்னன்னு தெரிஞ்சிருச்சு வி கம் டு நோ தட் இட் இஸ் லாக் ஏ ஏக்கு பதிலாக என்னென்ன இருக்கு வி ஸோ வி நோ ஒன் ஆன்சர் அடுத்தது இங்கே த்ரீ பவர் ஒய் மைனஸ் ஒன் இருக்கு இங்க ஒரு ஒன் இருக்கு நெக்ஸ்ட் இயர் ரைட் லிமிட் ஒய் டென்ஸ் டு ஜீரோ இந்த இது இது இருக்கு இல்லையா இதையும் இந்த மைனஸ் ஒன் நம்ம எடுத்துட்டோம் இதையும் எடுத்துக்கலாம் எடுத்து இந்த மைனஸ் வந்து காமனாக எடுத்தோம்னா யூ கேன் ரைட் இட் அஸ் ஒன் மைனஸ் இ பவர் ஒய் ஒன் மைனஸ் இ பவர் ஒய் பை இந்த ஒய் எழுதிக்கலாம் இ பவர் ஒய் மைனஸ் ஒன் பை ஒய் தட் இஸ் ஈக்குவல் டு ஒன் இன்னொரு ஃபார்மில் வந்து லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு ஜீரோ இ பவர் எஸ் மைனஸ் ஒன் பை எஸ் equal to 1. I think so. Which question? 18 up. 18 where? E power y minus 1 by y. That is equal to இது வந்து கரெக்ட் அப்போ அந்த மாதிரி ஃபார்முக்கு நம்ம கொண்டு வர்றது இங்கே என்ன பண்ணிக்கலாம் நம்ம இடத்துல லிமிட்னு போட்டு இங்கே மைனஸ் வந்து காமனாக எடுத்துக்க காமனாக எடுத்துக்கிட்டா இங்கே வந்து இங்கே என்ன e power y minus 1 தான் இந்த இங்கே மைனஸ் தானே இருக்கு இ பவர் பை இந்த இங்கே ஒரு மைனஸ் இருக்கு இல்லையா இந்த மைனஸ் அப்படியே இருக்கு இப்போ இந்த மைனஸ் முடிஞ்சுது இதுவும் முடிஞ்சுது நெக்ஸ்ட் வந்து பிளஸ் லிமிட் இங்கே என்ன மைனஸ் இருக்கா இங்கே இங்கே கன்சர்ன் இருக்குது ஒன் மைனஸ் காஸ் இல்லையா இந்த மைனஸ் தான் நம்ம எழுதிட்டோம் அதுக்கப்புறம் இந்த மைனஸ் மைனஸு பிளஸ்ன்னு வர்ற மாதிரி இந்த இந்த ஒன்னையும் நம்ம எடுத்துக்கிறோம் இல்லையா இன்னொரு ஒன் இருக்கு ஸோ லிமிட் ஒன் மைனஸ் காஸ் காஸ் ஒய் இந்த ஒய் வந்து தனித்தனியாக ஒவ்வொன்றுக்கும் எடுத்துட்டு போயிட்டோம் ஸோ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் இந்த இதுக்கு நம்ம என்ன எடுக்கிறோம் ஒன் எடுக்கிறோமா இங்கே ஒன் மைனஸ் காஸ் ஒய்க்கு ஃபார்ம்ல இருக்கு ஸோ தென் ஸோ இது வந்து நம்ம இடம் பத்தாது இந்த இடத்துல இந்த மஞ்சள் தான் இது வரைக்கும் கரெக்டாக செஞ்சுருக்கோம் இதுக்கு தான் ஃபார்ம் என்ன ஒன்று இப்போ தான் இங்கே சொன்னோம் ஒன்று இங்கே மீன் என்னக்கு இது நோ ஒன் ஃபார்ம்லா ஒன் மைனஸ் காஸ் ஒய் இப்பொழுது
two sin square y by two. இப்ப கூட புரியுதா கூட இந்த question நம்ம பார்த்தோம். Yeah, so two sin square y by two, then by இன்னொரு y இருக்கு இல்லையா, இன்னொரு y அப்படியே இருக்கு. நம்ம என்ன பண்ணிக்கலாம், மல்டிப்ளை அண்ட் டிவைடு பை ஃபோர். ஏன்னா இந்த ஹோல் ஸ்கொயர் பண்றப்போ நமக்கு என்ன வேணும், இங்க இங்க இன்டூ ஃபோர் இந்த இன்டூ ஃபோர் ஃபோர் வேணும் இந்த சரிங்களா. அண்ட் வி நோ வி வாண்ட் ஒன் மோர் பை, ஏன்னா இந்த ஹோல் ஸ்கொயர் இருக்கிறப்போ இது பிராக்கெட் போட்டு ஸ்கொயர் போடுவோம் இல்லையா. அப்ப இந்த இடத்துல நமக்கு என்ன வேணும், வை ஸ்கொயர் நமக்கு வரணும் இல்லையா. அப்படி வர்றப்போ இங்க இன்னொரு இன்டூ வை போட்டுக்கிறோம், இந்த இடத்துல ஒரு இன்டு ஒய் மல்டிப்ளை அண்ட் டிவைடு பை ஒய் மல்டிப்ளை அண்ட் டிவைட் பை ஒய். இந்த இடத்துல என்ன கொஞ்சம் கஷ்டம் நடக்குது இல்லையா, தென் பிளஸ் இந்த இது இது கேன்சல் பண்ணி ஒரு ஒன் பை டூ. ஸோ ஒன் பை டூ இது வந்து சைன் ஒய் பை டூ பை ஒய் பை டூ. இந்த இடத்துல என்ன இருக்கலாம், ஹோல் ஸ்கொயர் இருக்கு, இந்த இடத்துல என்ன இருக்கு லிமிட் இருக்கு இல்லையா. ஸோ லிமிட் நம்ம ஒய் ஒய் டென்ஸ் டு ஜீரோன்னு இருக்கு, எல்லாத்துக்குமே என்ன இருக்கு ஒய் டென்ஸ் டு ஜீரோ எவ்வளோ மாதிரிங்க ஒய் டென்ஸ் டு ஜீரோ. அப்படின்னா என்ன ஒய் பை டூ ஆல்சோ டென்ஸ் டு ஜீரோ. இது நான் நிறைய இடம் எக்ஸாம்பிளில் சொல்லியாச்சு, ஒய் டென்ஸ் டு ஜீரோனாலும் ஒன்றுதான், ஒய் பை டூ டென்ஸ் டு ஜீரோனாலும் ஒன்றுதான். அப்படி ஏன்னா இது நம்ம ஒன்று வரப்போகுது இல்லையா. அப்போ இதை எக்ஸ்பென்ஸ் பண்ணால் கரெக்டாக வருமா, டூவை ஸ்கொயர் பண்ணுறப்போ இந்த ஃபோர் வந்துடுச்சு, அப்புறம் இந்த ஒய் இன்டு ஒய் இது போடுறப்போ இன்னொரு ஒய் நம்மகிட்ட இருக்கு. அப்போ இந்த இடத்துல அந்த ஒய்யை நம்ம இங்கே எழுதிக்கலாம், இங்கே ஒரு ஒய் இருக்கு இல்லையா அந்த ஒய்யை வந்து இங்கே எழுதிட்டு, இந்த இடத்துல கேன்சல் பண்ணப்போ ஒரு டூ இருக்கு இல்லையா அந்த டூ இங்கே எழுதிட்டோம். இதை வந்து ஒய் இன்டு ஒய் ஒய் ஸ்கொயர் இந்த இடத்துல வேணால் நான் அழுத்துட்டு இது அப்படியே ஒய் ஸ்கொயர்னு மாற்றிட்டேன். இந்த பக்கத்தில் இருந்த ஒய்யை ஒய் இன்டு ஒய் ஒய் ஸ்கொயர், அப்போ இது ஒய் பை டூ த ஃபோர் ஸ்கொயர்னு எழுதிட்டோம். ஸோ இப்போ நான் ரவுண்ட் பண்ணி காமிச்சது அப்படியே என்ன ஆகிடும், ஒன் ஒன் ஸ்கொயரு தட் இஸ் நத்திங் பட் ஒன்னு வரும். ஸோ இந்த இடத்துல யூ கேன் ரைட் லாக் த்ரீ மைனஸ் ஒன் பிளஸ் இந்த இடத்துல என்ன இருக்கு ஒய் பை டூ இருக்கா, இதுக்கும் நம்ம லிமிட் அப்ளை பண்ணது ஃபார் திஸ் ஆல்சோ யூ கேன் டு அப்ளை த லிமிட். அப்போ இந்த இடத்துல இன்னொரு ஸ்டெப் நம்ம எழுதிக்கலாம், சரி ஆகவே நம்ம இன்னொரு ஸ்டெப் எழுதிக்கலாம். இங்கே நம்ம என்ன எழுதியாகணும், லிமிட் ஒய் டென்ஸ் டு ஜீரோ ஒய் பை டூ. ஏன்னா ஒய்ல இருக்கிறப்போ அப்படியே நம்ம ஆன்சர் முடிக்க முடியாது, ஏன்னா லிமிட் எல்லாம் ஒய்ல வரப்போ அந்த ஒய்யை வந்து நம்ம எலிமினேட் பண்ணணும். ஸோ தட் இங்கே இன்ட்டு திரும்ப வேணால் எழுதிக்கலாம், இங்கே ஒய் பை டூ டென்ஸ் டு ஜீரோ தென் ஃபைவ் ஒன் ஸோ சம் வந்து பெரிய சம், கொஞ்சம் எங்கெல்லாம் நம்ம நம்ம இந்த சம்ல நம்ம என்ன பண்ணோம், மல்டிப்ளை அண்ட் டிவைடு பை ஒய் போட்டோம், அப்புறம் ஒரு பிளஸ் ஒன் ஒரு மைனஸ் ஒன் போட்டோம், அப்புறம் ஃபார்முலா புதுசாக வந்து இப்போ ஒய் மைனஸ் ஒன் பை ஒய் லிமிட் ஒய் டென்ஸ் டு ஜீரோ இதுக்கு வந்து இப்போ ஒன் போட்டோம். ஸோ இதே தான் யாவது சம் வந்து வித்தியாசம். தேங்க்யூ.